Hello everyone, welcome back to our channel foodiesdrive. So, we are here in Coimbatore, rspuram la iruka Chickpet Donne Briyani. So, Chickpet Donne Briyani is famous for Karnataka style, authentic Dhonnai Biryani, green color. So, this is Chickpet Donne Briyani, Bangalore, Chennai, Pondicherry. So, we are here in Coimbatore, so we are here. So, Karnataka style Biryani, there starters. Different varieties of nattu, kola, rabit fry, and other items. That is the taste plan. So, let's taste it. Okay, Chickpet Donne Briyani kula vandu so nama inge iruka famous items nammalku pidicha items la vaangi irukom so enna nu pathinga appadina idu vandu chicken lollipop Dhonnai Biryani so Dhonnai la kuduthirukanga alaga so idhula pathina moon lollipop piece irukku deep fried piece and egg off and lemon irukku ena andha biryani ku lemon potta dhaan nalla irukum adukku raitha avum adoda andha biryani ku set aagra mari oru kolambu irukku then paya soup idu oru kaal pottadhu pathina chicken murthappa so adutathu rabit fry Guntur Chicken and then Noongu Juice innik special so and then idu vandu Nool Parotta and gravy so nama first vandu biryani ka attempt aagudhu first soup la irundhu poiralam paருங்க or leg full ah irukku first soup ma taste pannala epdi irukku paapom wow nalla andha kaaram pepper vandu nalla nikkudhunga andha aattukal flavor super ah irukku so aattukal eduth kadichiralam appadiye நல்லா ஜூசி நல்லா வெந்திருக்குங்க ஆட்டுகால் ஒரு எப்படி அந்த எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி இருக்கு அந்த பெப்பர் அந்த கிரீன் फ्लेவர் லைக் அந்த கர்நாடகால அத ஒரு நாட்டி ஸ்டைல்ல வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கும் அந்த இதே வந்து அதே மாதிரி இருக்கு இங்க பாருங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு டம்மி ஃபுல்லா ஆகற மாதிரி ஒரு சூப்ங்க செம்மயா இருக்கு நல்ல குவாண்டிட்டி பாருங்க செம்ம குவாண்டிட்டி டேஸ்ட் சூப்பரா இருக்கு நான் ஆற விட்டுட்டேன் பட் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு So, if you open it, you can pin it. So, we will release it. We will release it. So, lollipop. So, we will eat lollipop. First, biryani. We will eat biryani. We will eat later. So, we will eat later. So, we will eat later. Wow. In Bangalore, we will eat this. This is the taste. So, the rice is here. This is the rice. This is the broken rice. But, this biryani is here. இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த பச்சை கலர் தகுந்த மாதிரி கிரீன் சில்லி அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது தனியாகவே சாப்பிட்ருக்கலாம் வேறு லெவல் பிரியாணிங்க மஸ்ட் ட்ரை கோயம்புத்தூர் மக்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணி சாப்பிட்ணும் அது கர்நாடகாவிலே சாப்பிட வேண்டிய பிரியாணி இங்கேயே கிடைக்குதுன்னா அதே மாதிரி இருக்குது அத்தன்டிக்காக இருக்குது ஸோ அதுதான் சொல்லணும் ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கறியெல்லாம் உள்ளே போட்டு வேக வச்சுட்டு அந்த கறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு பண்ணிடுவாங்க ஒரே ரைஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாங்கிக்கிறது வந்து லாலிபப் பிரியாணி இதிலே வந்து சத்ரியா கபாப் பிரியாணி இருக்குது நார்மல் சிக்கன் இருக்குது மட்டன் மட்டும் மட்டன் உள்ளே போட்டு குக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நம்ம லாலிபப் கடிச்சிடலாம் ஸோ மேலே எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க எப்படின்னு பார்ப்போம் அந்த எள்ளு மேலே போட்டிருக்கிறது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மல் அலிப்பு மசாலா மாதிரி தெரியல லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டு ஸோ இப்போ இதை வந்து இது கூட வந்து நம்ம கிரேவி இருக்குது கிரேவி சாப்பிடலாம் ரைத்தாக இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வேறு டிஷ் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் போயிட்டுலாம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃப்ரை ஸோ இப்படி பார்ப்போம் அதில் பெப்பர் அதிகமாக போட்டிருக்க மாதிரி தெரியுது வெந்திருக்கு நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா பெப்பர் பேஸ்டுங்க நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்காங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படியே மசாலா உடனே சாப்பிட்டு எப்படி இருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும்
நல்லா சாஃப்டாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து ராபிட் வந்து ரொம்ப குக் பண்ணி ஹார்டாக இருக்கும், அது அதோட நேச்சுரே அப்படி தான். பட் இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கரெக்டான லெவல் குக்கிங் இருக்குது. ஸோ நல்லா இருக்கலாம். பெப்பர் பேஸ்டில் வந்து எகைன் இதுலேயும் வந்து அந்த க்ரீன் சில்லியோட டாமினேஷன் தெரியுது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குண்டூர் சிக்கன் அண்டு பரோட்டா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது வந்து சிக்கன் மர்ஹபா இவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பாப்பா எப்படி இருக்குன்னு. வாவ், நார்மலாக வேணும்னா அதுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த லேயர் ஆஃப் பரோட்டா, அந்த எக் லேயர் மாதிரி இருக்குங்காட்டி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அவ்வளோ பாருங்கள், நல்லா எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல முர்லா பாங்க நிறையா மசாலா உள்ளே போட்டு ரொம்ப ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டா கரெக்டான அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது. ஸோ பிரியாணி ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பிரியாணியை. நான் துணையில் அப்படியே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படியே ஓப்பன் பண்ணேன். பிரியாணி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துக்கலாம் பிரியாணி. ஸோ எப்பவுமே துணையில் தான் சர்வ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம துணையிலேருந்து இப்போ இலையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், பட் நான் அப்படியே துணையில் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணேன். ஸோ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு இது செட் ஆகிற குழம்பு அப்படிங்கிற சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுங்க, லைக் இது சாப்பிட்டது வந்து இதுவும் அதே டேஸ்ட்டு தான், பட் அது நல்லா ஒரு அப்படியே பல பலன்னு சாப்பிட்ட மாதிரியும், இது ஒரு கிரேவி ஊற்றி அதே டேஸ்ட்டு கொஞ்சம் என்ரிச் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு என்ரிச் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அடுத்து ரைத்தா. ஸோ அதுக்கு முன்னாடி நூல் பரோட்டா போயிடலாம். ஸோ கோயம்புத்தூரில் நூல் பரோட்டா எங்கே கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இங்கே அது கிடைக்குது பாருங்கள், எப்படியே நூல் அப்படியே நூலாட்டம் வரும். நான் பாதி எடுத்துக்கிறேன் நூல் புரோட்டாங்காட்டி, அந்த வேலையை காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க கிரேவி அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா குண்டூர் சிக்கன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து குண்டூர் சிக்கன், பேர்லேயே உங்களுக்கு தெரியும் குண்டூர் ஸ்பைசி. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக ஊற்றி சாப்பிட்டுக்குங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு 6-7 பீஸ் போட்டிருக்காங்க, போன்லெஸ் போன் தான். ஸோ அப்படி இருக்கும் பார்ப்போம், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அப்படியே நூல் பரோட்டாவில் போட்டு சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் ஆற விட்டால் தான் முறுமுறு இருக்குது நூல் பரோட்டா. இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் பாப்பா எப்படி இருக்குன்னு நல்லா ஊற வச்சு. ஐ திங்க் குண்டூரு செம்மையாக காரமாக இருக்க போகுது, பாப்பா எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டுங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, காரமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த காரம், அப்படியே உள்ளே சாப்பிட தெரியல. நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நூல் பரோட்டாக்கு நல்லா செட் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கன் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. காரமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிங்க, எனக்கு காரம் வேண்டாம், இன்னும் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக கலவு ஊற்றி சாப்பிட்றேன். இப்போ வந்து அவங்களோட குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். நூல் பரோட்டாக்கே அவங்களுக்கு குழம்பு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு குண்டூர் சிக்கன் ஊற்றிட்டு ஊற்றுறேன், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்காதுன்னு நினைக்கிறேன் பாப்போம். ஏன்னா அந்தளவுக்கு மீட் ஆகாது, ஏன்னா தனி அது சைட் டிஷ்ஷு, இது வந்து அவங்க கொடுக்குற ஃப்ரீ சைட் டிஷ்ஷு பார்ப்போம். அப்படியே போயிடலாம். சத்தியமாக இது எனக்கு தெரிஞ்சு பரோட்டா கொடுக்குற சைட் டிஷ் மாதிரியே தெரிலங்க, ஏன்னா இதில் வந்து காரமாக இருந்துச்சா, இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணுது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒரு ஸ்வீட்னஸோட நூல் ப்ராடக்ட் நல்லா செட் ஆகுது. நம்ம வெயிட் போயிடலாம். கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கலாம், நல்லா இருக்கு நூல் பரோட்டா. ஸோ நூல் பரோட்டா சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம், சிக்பெட் தொண்ணை பிரியாணி நூல் பரோட்டா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியோட ட்ரை பண்ணிடுவோம். நல்லா கெட்டியான தயிர் அளவாக ஆனியன் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஓ
தயிர் பச்சடியோடு சேர்கிற போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவருங்க. லைக் எப்படி சொல்கிறது, அந்த க்ரீன் எல்லாம் வந்து தயிர் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கு. பட் எனக்கு தயிர் பச்சடியோட வந்து அது அவங்க கொடுத்த அந்த குழம்போட சாப்பிட்றவோ சூப்பராக இருந்துச்சு, தனியாக சாப்பிட்றவோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ தாங்க மெயின் பாட்டுக்கு வரப்போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து இந்த தொன்னை பிரியாணி வந்து லெமனோட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு சரிங்களா. ஸோ லெமன், ரெண்டு லெமன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணி லெமனோடு சாப்பிட்டா தான் இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் ஒரிஜினாலிட்டி தெரியும். அப்படியே வந்து கம்ப்ளீட் அந்த கர்நாடகாவில் சொல்கிற நாட்டி ஸ்டைல் மாதிரி இருக்கும். நல்லா பரட்டிட்டு ஸோ இதில் ஒரு லாலிபப் பீஸ் வச்சு சாப்பிடலாம். ஸ்டார்ட் பாருங்கள். இது தாங்க பர்ஃபெக்ட் பைட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேறு லெவலுங்க. ஸோ தொன்னை பிரியாணிக்கு என்ன தேடி வந்தோமோ இந்த பைட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து இந்த க்ரீனு எல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா உரப்பாக இருக்கும். இந்த லெமன் வச்சா இருக்கும் அப்படியே ஒரு புளிப்போட சேர்ந்து செம்மையாக இருக்கும். அதே தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சொல்லலாம் அந்த ஒரிஜினல் அத்தன்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதோட சுட சுட அப்படியே தம்மோட செய்ய சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கங்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் முட்டை போட்டு சாப்பி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நார்மலாக எல்லாத்துக்கும் முட்டை சேர்த்து பிரியாணியில் பூ சேர்த்திடலாம். அப்படியே சேர்த்தி ஒரு பைட் போயிடலாம். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு எல்லாமே. அண்ட் நொங்கு ஜூஸ் இருக்குது. ஸோ அது குடிச்சலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா லைக் மில்க் ஊற்றி பண்ணியிருப்பாங்க போல், நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. அப்படியே குடிச்சிடலாம். வேறு லெவலுங்க. சரி, நார்மலாக அந்த நொங்கு ஜூஸ் எல்லாம் குடித்தோம் அப்படின்னா அந்த வெளியே நொங்குக்கு வெளியே இருக்க அந்த ஒரு மாதிரி லேயர் வந்து ஒரு மாதிரி தவறுப்பாக கசப்பாக இருக்கும். அது தெரில, இது எப்படி மேபி ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அது தெரில. அந்த மில்க் கூட சேரும்போது நல்லா டேஸ்ட் வந்து என்ரிச் ஆகி நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பனானா மில்க் ஷேக் கூட இந்த டேஸ்ட் வராது. ஸோ அதை விட நல்லாயிருக்கு. நொங்கு நொங்கு தான். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வேறு லெவல். வாவ். இப்போ இப்போ தான் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நொங்கு ஜூஸு. ஸோ எல்லாமே சாப்பிட்டேன். ஸோ நான் எதிர்பார்த்த வந்து தொன்னை பிரியாணி இங்கே கிடச்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு தொன்னை பிரியாணி பிடிச்சது. ஸோ அது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ரைஸ் தனியாக இருக்கும், மற்ற அது மேலே கபாப் வச்சு, அதே மாதிரி லாலிபப்பு சிக்கனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்ணிக்க வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம். ஸோ அது இல்லாமல் வந்து சிக்கன் மாதிரி தான் நல்லா இருந்துச்சு, புதுசாக இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இவங்ககிட்ட கறி தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ராபிட் ஃப்ரை நல்லா இருந்துச்சு, குண்டூர் சிக்கன் நல்லா காரமாக இருக்குது, நூல் பரோட்டாக்கு நல்லா செட் ஆச்சு. ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் பாயா வேறு லெவல், சுட சுட வாங்கி குடிச்சு பாருங்கள். ஒரு லெக்கோடு அப்படியே ஃபுல் லெக்கோடு போட்டு தராங்க, 100 ருபீஸ் தான். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு டம்மி ஃபுல்லான ஒரு சூப்புன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. சொல்லுங்கள். லொக்கேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் சீ நடந்த வீடியோ. பாய்.